வெல்கம் டு முத்தமிழ் சமையல். இன்னைக்கு நாம ரொம்ப ஹெல்த்தியான சிறுதானிய வகை பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். வரகு சேமியா பாயாசம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வரகு சேமியா பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே முந்திரி பருப்பு வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு 6-8 முந்திரி, முழு முந்திரி வந்து இது மாதிரி உடச்சி பொன்னிறமாக 6 அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 8 காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு நல்லா உப்பி வந்ததும் ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வரகு சேமியா அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாக வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சேமியா பாயசம் மாதிரி தான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ சேமியா வந்து நல்லா வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நம்ம பாயசத்துக்கு பால் வந்து கொதிக்க வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1 கப் அளவுக்கு ஹோல் மில்க் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணி அளவு வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக பாயாசம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ பால் வந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் வரகு சேமியாவை இதோடு வந்து சேர்த்துடலாம். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு. எப்போவுமே ஸ்வீட் செய்கிறப்போ ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். சேமியா வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ சேமியா வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை வந்து உங்கள் இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 2 ஏலக்காய் போல் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கதை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாயாசம் வந்து ரொம்ப கெட்டி ஆகிற அளவுக்கு நீங்கள் அடுப்புலேயே இருந்தீங்கன்னா ஆறினதுக்கப்புறம் இன்னுமே கெட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியை அறுக்கிறப்பவே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போது இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் டேஸ்டியான ஹெல்த்தியான வரகு சேமியா பாயாசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் முத்தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.